ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ உங்களோட கண் ஆரோக்கியத்துக்கு 100% நல்லது. சோ வீடியோவை எண்ட் வரைய பாருங்க. இந்த ரெமெடி உங்களோட கண் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்றதோட மட்டும் அல்லாம கண் பார்வைய 2 மடங்காக்குது. கண் எரிச்சல், கண் சிவந்து போறது, கண்ணுல இருந்து நீர் வடிகிறது, இந்த எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணும். கண் பார்வைக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், உங்க மூளைக்கு குளிர்ச்சியை கொடுத்து ஞாபக சக்தியையும் அதிகப்படுத்துது. இந்த ரெமெடியை எப்படி தயார் பண்ணணும், எந்த நேரத்துல எடுத்துக்கணும், இந்த எல்லா விஷயத்தையுமே வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க, அப்பதான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம சேனலை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்றதால நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்க போன்ல தான் முதல்ல கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப முக்கியமானது. இது ஆளு விதைகள், சியா சீட்ஸ், வால்நட், பாதாம்லயும் இருக்குது. மீன்ல கூட ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. விட்டமின் சி அதிகமா இருக்கிற நெல்லிக்காய், ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி விட்டமின் இ அதிகமா இருக்கிற பாதாம், சன்ஃபிளவர் சீட்ஸ், அவகூடாவை எடுத்துக்கோங்க. நம்ம கண்கள் பலவீனமா இருக்கிறதுக்கும் பிளர்ரா தெரியறதுக்கும் கண்ல ஜிங்க் அப்படிங்கிற சத்து கம்மியா இருக்கிறது தான் காரணம். பம்ப்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதைகள்ல இந்த சத்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி விட்டமின் ஏ கேரட், டைரி ப்ராடக்ட்ஸ்ல அதிகமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடிக்காக நான் முதல்ல எடுத்துக்க போற பொருள் நெல்லிக்காய் பொடி. இதுல விட்டமின் சி அதிகமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியை எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பசுநெய், சுத்தமான நெய்யை சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியா சேர்க்க போற பொருள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண் பார்வைக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட பற்களுக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு, அதோட நம்ம ஸ்கின்னுக்கு கூட நல்லது. இந்த ரெமெடி நம்ம கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே ஈஸியா கியூர் பண்ணுது. நம்மளோட கண் எரிச்சல், கண் செவந்து போறது, நீர் வடிகிறது, கிட்ட பார்வை, தூர பார்வை, இந்த மாதிரி எந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. இந்த ரெமெடி பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாட்டி நீங்க நெல்லிக்காய ஜூஸாவும் பண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், சதாவரி பவுடர் நம்மளோட கண் பார்வைய வேகமா அதிகப்படுத்தும். இது பெண்களோட மாதவிடாய் பிரச்சனைக்கும் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், ஆண்கள் கூட இந்த சதாவரி பவுடரை எடுத்துக்கலாம். அடுத்ததா கண் பார்வைய அதிகப்படுத்துற டிப்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம மொபைல், லேப்டாப் பகல் நேரத்துல அதிகமா பாக்குறோம் இல்லையா, அதனால நைட் தூங்குறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணெய், அதாவது ஆணுடக்க எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை 2 சொட்டு எடுத்துக்கிட்டு உங்க கண்கள் சுத்தி நல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. இது நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இல்லாட்டி ஆல்மண்ட் ஆயில் அதாவது பாதாம் எண்ணெயையும் பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஊற வச்ச பாதாம் தோலை எடுத்துட்டு 4 பாதாம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் மிளகு, உங்களோட டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி கற்கண்டையும் சேர்த்து உரல்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கோங்க. கற்கண்டும் நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. 1 கிளாஸ் பால்ல இப்ப நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை போட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. இந்த பாலை டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட 3 எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ் பண்றப்போ நம்மளோட ஐசைட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இது பண்றப்போ நம்ம கண்ணாடிய போடணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பேனாவோ இல்ல பென்சிலோ எடுத்துக்கோங்க. உங்க கையில வச்சுக்கிட்டு தூரமா பாருங்க, அதையே உங்க பக்கத்துல அதாவது உங்க மூக்குக்கு பக்கத்துல கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா திரும்ப தூரமா எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஒரு நாளைக்கு 10 தடவை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 2, ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கரு விலிய வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 10 தடவையும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 10 தடவையும் பண்ணுங்க. இது நம்ம கண்களுக்கு புது எனர்ஜியையும் சக்தியையும் கொடுக்குது. அடுத்ததா கண் இமைகளை 20-30 தடவை மூடி மூடி தரங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸோட இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த சின்ன ஹோம் ரெமடியையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென், டிக்கெட் பாய்.